மீன ராசிக்கு ராசியாதிபதியே ராசியாதிபதியை பன்னெண்டாம் இடத்தில் கேந்திராதிபதிய தோசை நிவர்த்தி ஏதோ மறைச்சி வச்சுட்டுருக்கிறாங்க அவங்களுடைய பலம் அவங்களுடைய பலவீனம் எல்லாத்தையும் மறைச்சி இருக்காங்க ஆனால் சித்திரை அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய முத்திரை பதிக்கக்கூடிய வந்து தமிழ் மாதமாக தான் ஆரம்பிக்க போதுங்க இந்த குரு வந்து ராசிக்கு ராசியாதிபதியும் அவரே ஜீவனாதிபதியும் அவரே தான் அவர் வந்து பன்னெண்டில் மறைஞ்சு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகளை கண்டுபிடிச்சு அவங்களை எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும் அது மீன ராசிக்காரங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அவங்களுடைய அவங்களுடைய ஸ்தானம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தில் குடும்பத்தால் சுகம் அந்த குடும் சுகஸ்தானத்தில் அமர்ந்த அந்த செவ்வாய் அம்மந்த வீட்டுக்குடிய கிரகம் புதன் புதன் நீச்சம் பெற்றிருக்கு அப்போ என்னென்னா குடும்ப ரீதியிலும் குழப்பம் இப்போ குடும்ப தாரால் யோகமாக இருந்தும் குடும்பத்தாரால் வந்து நிம்மதி இல்லைன்ற மாதிரி இருக்குது இது எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய பவர் இதுனால் குரு பகவானுக்கு தான் இருக்குது ஆனால் குரு பார்க்க கோடி புண்ணியம் இந்த குரு பார்த்துட்டு அவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து மாதங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் மாதத்தில் பன்னெண்டு மாதம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஸாக பெற்றிருப்பாங்க எடுத்த அப்போ ரகசியமான சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க மைண்டில் அந்த ரகசியங்களில் ஒவ்வொன்றா வந்து வெளிப்படுத்துவாங்க அதான் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதுதான் அது அதுதான் வந்து மீனராசினுடைய ஒரு பெரிய பக்குவம்னு சொல்லுவாங்க பக்குவம் மீனராசிக்கு ராசியாதிபதி அதிகாரத்தில் இருக்கிறது நல்லது ஆனால் இவங்க தன்னையே எந்த முடிவெடுத்தாலும் தன்னம்பிக்கை மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாக குறைச்சலாக இருக்குது அப்போது ரெண்டில் இருக்கக்கூடிய மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இப்போ விலகினாங்கன்னா முதல் ரெண்டு மூணு மாதத்துக்கு அவங்களுக்கு பலன்கள்லாம் மீனராசி சுமாராக இருக்குது அந்த சமயம் அவங்க பேச்சிலிருந்து அவங்களுடைய தொழில் முறையிலிருந்து எல்லாத்துலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கீர்த்தி ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய புகழ் ஸ்தானம் தடவை மீனராசிக்காரர்களுக்கு மிக அருமையாக அமைஞ்சிருக்கு புகழ் பெற போகிறாங்க அவங்கவுங்களுடைய ஜாதக வலுப்படி ஒரு நல்ல பெயர் வேலை இடங்கள்லேயோ குடும்பத்துலேயோ தன்னை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ஒரு நல்ல பெயரை வந்து மீன ராசிக்காரர்கள் எடுக்கிறதும் சகாயம் வலுத்திருக்கிறது நீங்கள் உதவி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறது அதை விட முக்கியமாக உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்பொழுதும் மூன்று பதினொன்றாம் இடங்களில் ராஜ கிரகங்கள் வலுத்திருக்கோ அப்போதும் அந்த ராசிக்காரன் மிகுந்த பலவானாவான் அப்படிங்கிறது ஜோதிட விதி அந்த அமைப்பில் சும்மா இருந்தால் கூட வந்து ஏதேனும் ஒரு நல்லவள தீரணும் அதுக்காக சும்மா இருக்காம அவர்களுடைய முயற்சியை செய்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய தகுதி கேட்டார் போல சுற்றுப்புறங்களில் நல்ல சூழல் பொருளாதார வளமை தலைமை பதவி அனைத்து துறைகளிலும் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கின்ற அமைப்பு இம்முறை இந்த பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் மிக நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது மீனராசினாலே எதிர்நீச்சல் போடுறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் அந்த மீனோட வேலை என்ன தண்ணியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியை சுத்தப்படுத்துறது அடுத்தவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தாம் வாங்கிக்கிட்டு பெருசா சுகத்தை அனுபவிக்காத ஒரு அப்பாவி ராசின்னு மீனத்தை சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து என்னாக போகிறாங்க இந்த தமிழ் மாதங்களில் அவங்களுக்குன்னு ஒரு சில அமைப்பை ஏற்படுத்திக்க போகிறாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா தனி கொடி தனி நாடு அந்த மாதிரியான ஒரு யோகமான சூழ்நிலை மீனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்களில் நாம் முழுக்க முழுக்க எதிர்பார்க்கலாம் மீனராசிக்காரங்க பார்த்திங்களா பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு மூதாதியனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இந்த பன்னெண்டு மாதமும் மாதம் மாதம் பண்ணிட்டு இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் அவங்களுக்கு மிகப்பெரிய விசாரணை சொன்ன மாதிரி வழிபாடு நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்தந்த குலதெய்வத்தை விடக்கூடாதுங்க பேக் போன் அவங்களுக்கு குலதெய்வம் தாங்கி பிடிக்கக்கூடிய கீழே விழுகாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பலம் எதுன்னா குலதெய்வம்